சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சாவை தாண்டி கொக்கைன் பயன்படுத்தியதாக தகவல் வருது. சவுக்கை பொறுத்த வரைக்கும் கஞ்சா சங்கரா இருந்தால் அவரை நீங்கள் டெஸ்ட் எடுங்க. ரஞ்சன் சொல்கிற மாதிரி 86 முண்டாடியாடா, இந்த கதை தான் சவுக்கா. குடும்பத்தை கெடுக்கிறதா இவன் வேலையை. நம்பர் 3 ஒரு பையன் இருக்கா, 7 வயசுல கல்யாணம் ஆனவங்களை தான் டார்கெட் பண்ணுவாரு. ஆமா ஆமா, இதான் வேலையே. பீச இணைப்பை ரத்து பண்ணி சவுக்கு முடக்கப்படும். ஒரு முறை இருமுறை இல்ல, சவுக்கு இணையதெல்லாம் பல முறை முடக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமதி சாவம் தான் இப்ப அவனை சுத்து. BMW கார் 80 லட்சம் ரூபா ஒரே பேமெண்ட் கொடுத்து கார் எடுக்கிறாரு. இதெல்லாம் ஏது, எங்கிருந்து வந்தது? எடப்பாடிக்கும் சவுக்குக்கும் என்ன தொடர்பு, என்ன பின்னாடி டீலிங் நடந்திருக்கு? இல்லை, எடப்பாடி 2 முறை சந்திக்க முயற்சி பண்ணி காத்து கிழக்கலாம், சந்திக்கல. கொரோனா கேஸ்ல என்ன டீலிங் நடந்தது? இது எல்லாமே வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ வேலுமணி சவுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யறார். தமிழ்நாடு முழுக்க சவுக்குக்கான வழக்கறிஞர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வேலுமணியுடைய ஆட்கள் தான். ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் கடவுள் சொல்லிட்டு சொல்றாங்க, ஆனால் RSஓட சித்தாந்தமே அதுக்கு எதிராக தான் இருக்கு. RSS கொள்கை தான் அங்கே கடவுளே தவிர பெரிய கடவுள் யாருமே இல்லை. இது ஒரு மூடத்தனமான முட்டாள்களுடைய பிதற்றம். June 4 பிறகு, அதாவது ஆட்சி மாற்றம் வந்தால் PTR அவர்கள் மத்திய அமைச்சர் ஆகலாம்ங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக அதிகாரத்துக்கு வரும். கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சாவை தாண்டி கொக்கைன் பயன்படுத்தியதாக தகவல் வருது, இதோட பின்னணியை சொல்லுங்க சார். இல்லை, அவருடைய நண்பர் மகேந்திர வெளிநாட்டிலிருந்து அதை கடத்தி கொண்டு வந்து கொடுத்ததாக காவல்துறை தேனியில் கண்டெடுக்குது. மகேந்திரன் கேட்கும்போது மகேந்திரன் சொல்கிறாரு, நான் வெளிநாட்டிலிருந்து என்னுடைய நண்பனை கொடுத்து கொடுத்தங்கிறாரு. இப்போ அவரும் ஜெயிலில் இருக்கார், அவரும் ஜெயிலில் இருக்கார். சவுக்கை பொறுத்த வரைக்கும் பிரதீப் என்ன சொல்கிறாரு, இவர் கஞ்சா சங்கரா இருந்தால் அவரை நீங்கள் டெஸ்ட் எடுங்க, உடம்புல கண்டிப்பாக காட்டி கொடுத்து விடும். ஆனால் அதை அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் சவுக்கு. அதில் தான் அங்கே உள்ள சண்டை, கோர்ட்டுக்கு வருவதிலும் சண்டை. அவரை போதை டெஸ்ட் எடுப்பதற்காக முயற்சி பண்ணும்போது நீங்கள் ஃப்ளட்டு கொடுக்க மாட்டேங்கிட்டார். பெரிய சண்டை உள்ள நடந்துரு ஜெயிலுக்குள்ள. தன்னை வந்து கையை காலை கட்டி இழுத்துட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் கொண்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு புகாரும் அவர் சொல்கிறார். இதுக்கு நடுவில் அவரை காப்பாற்றுவதற்கு அவருடைய மூன்றாவது மனைவி திருமாவளவனை போய் பார்த்துருக்கு. திருமாவளவன், அது என்ன புது கனெக்ஷனாக இருக்கு? ஆமா, திருமாவளவன் சொன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்பாரு, நான் திருந்திட்டேன், இது போன்ற வீடியோக்களையும் பேச மாட்டேன், மன்னிப்பு கேட்குறேன், அதனால எப்படியா சமாதானப்படுத்தி வைங்க. மூன்றாவது மனைவி போய் அவரை பார்த்துருக்கு, அவர் மறுத்துட்டார். சட்டவிரோதமாக பணம் கூடியிருப்போம், பணம் சொத்து சேர்த்துருக்கீங்க, இது எல்லாமே ஒரு பெரிய விசாரணை வளையத்தில் இருக்கு, நான் இப்போ உதவ முடியாது. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பொது வேட்பாளராக தன்னை நிறுத்த சொல்லி எடப்பாடிகிட்ட கேட்குறாரு எங்கள் சேப்பாக்கத்தில். இப்போ வெளியே வந்த பிறகு முழு நேர அரசியல்வாதியாக போகிறாரா இல்லை சவுக்கு சங்கரா போகிறாரா, இதை இப்போ என்ன நடக்க போகுது என்கின்ற செய்தி பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் திமுக தரப்பு இந்த தேர்தல் முடிகிற வரை இவர் சிறையில் இருப்பது தான் நமக்கு நல்லதுன்னு திமுக தரப்பு நினைக்குது. தேர்தல் முடியும் வரை பயப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவன் பிரச்சாரம் பண்ணுவார்ல. இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவினுடைய குட்கா வழக்கை பேசுவதற்கு திமுகவால் தயார் செய்யப்பட்டார். அப்போ அமைச்சர் ரமணா, ரமணாவுடைய பிஏ கமல், இப்படி பல பேர் இந்த குட்கா வழக்கில் பல கோடி சம்பாதிக்கிறாங்க. இதை பேசக்கூடாது ஹெல்த் விஜயபாஸ்கர், இதை பற்றி பேசக்கூடாது, இதற்காக அவருக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அப்போவே காசா கிராண்ட் ஓனர் வீடு வாங்கி தர்றாரு, இந்த இணையதளத்தில் வந்திருக்கு பார்த்துருப்பீங்க. இப்படி பல கோடி ரூபாய் இந்த தொழிலதிபர்கள் தான் கொட்டி கொடுக்குறாங்க. இனி கொடி தொழிலதிபர்கள் கொட்டி கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சவுக்கு யாருக்குமே இப்போ தேவையில்லாமல் போயிட்டார். அரசியல் கட்சிக்கு தேவையில்லை, முதல்ல அண்ணாமலைக்கு தேவையாக இருந்தார், ஸ்டாலினுக்கு தேவையாக இருந்தார், எடப்பாடிக்கு தேவையாக இருந்தார், வேலுமணிக்கு தேவையாக இருந்தார்,
இப்போ அத்தனை பேருக்குமே இப்போ வேலுமணி சவுக்கை ஆதரித்தால் தொண்டாமுத்தூரில் பெண்கள் ஓட்டே கிடைக்காது. பட் அதிமுக தரப்புல இருந்தானே அட்வொகேட்ஸ் எல்லாருமே இருக்காங்க சவுக்கு ஆதரவாக ஆதரவாக இருக்காங்க. எடப்பாடி கிடையாது, இப்போ நேரடியாக அதை வந்து வேலுமணி தள்ளி விட்டார். வேலுமணி சவுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்கிறார். தமிழ்நாடு முழுக்க சவுக்குக்கான வழக்கறிஞர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா வேலுமணியுடைய ஆட்கள் தான். வேலுமணி தான் பணம் கொடுக்குறாரு. இது எதுக்காக பணம் கொடுக்குறாருன்னா, திமுக ஆட்சியில் மணல் ரத்தனமும் வேலுமணி சவுக்கு மூன்று பேரும் கூட்டாளியாக கோயம்புத்தூரில் ஒரு மண் குவாரி போடுவதற்கான ஏற்பாடு. இது முதலமைச்சர் தெரிஞ்ச பிறகு அதை தடுத்து நிறுத்துறாரு. இல்லைன்னா சவுக்கு அடுத்த குவாரி அதிபராக இருப்பார், சிலம் ஒரு 2 லட்சம் ரூபா கிடைக்கும். இப்படி பல வகையில் தரகு வியாபாரம் செய்தவர் தான் இந்த சவுக்கு. இந்த சவுக்கை இப்போ காப்பாற்றுவதற்காக ஒரு டீம் கடுமையாக வேலை பார்க்குது. அதில் அவருடைய 3வது மனைவியும் அதில் அடக்கம். ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க தவிர்ப்பதற்கு என்ன வேலைன்னு பார்க்குறாரு, தவிர்த்துட்டார். 2வது கட்ட தலைவர்களில் சிலர் அந்த அம்மாவோட தொடர்பில் இருக்காங்க. அந்த அம்மா மூலம் சவுக்கு வெளியே கொண்டு வரப்பட்டால் அதுக்கு ஒரு தொகை பேசுவதற்கு தயாராக இருக்காங்க. இதெல்லாம் அறிந்து கொண்ட திருமாவளவை, நான் இனி தலையிட மாட்டேன், நீங்கள் நேரடியாக போய் பார்த்துக்குன்னு தவிர்த்துட்டார். இதுதான் சவுக்கனுடைய அரசியல் வாழ்க்கை என்பது. சேப்பாக்கம் தொகுதியில் நிற்பதற்காக வேலுமணி மூலம் எடப்பாடி நேரடியாக பேர பேசுகிறார். எடப்பாடி 2 தடவை போயும் எடப்பாடியோட சந்திக்கும். ஓகே, அவர் சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டில் தாக்கப்பட்டார்னு சொன்னார், அதுக்கப்புறம் தாக்கப்படலைன்னு சொன்னார். ஆக்சுவலி கஸ்டடியில் என்ன தான் நடந்தது? அதாவது கோயம்புத்தூர் ஜெயிலில் இவரை கோர்ட்டு கொண்டு போகிறதுக்கு கூப்பிடுறாங்க, சந்திக்க வர்றவங்களை கூப்பிடுறாங்க, இவர் போக மாட்டேங்கிறார். அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் நீதிபதி யார் மேலே கோவப்படுவார்? சிறைத்துறை மேலே தான், சிறைத்துறை தான் தண்டனை அனுபவிக்கணும். அப்போ ஒரு 2 காவலர் சேர்ந்து அவர் தூக்குறாங்க. தள்ளுமுள்ளு தான் வேற என்ன, 10 போலீஸ் சேர்ந்து சவுக்கு அடித்தா சவுக்கு 10 பீஸ் ஆகிருப்பேன். உடம்புல ஒன்றும் இல்லை, எல்லாமே நீங்கள் போதையாக தான் இருக்குது. அதனால் சவுக்கை பொறுத்தவரை இந்த வழக்கிலிருந்து மீண்டு வருவதற்கு 1.5 வருஷ காலம் ஆகும். 1.5 வருஷமா? எல்லாம் நீங்கள் கஞ்சா கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. சாதாரண நபர் 100 கிலோ கஞ்சா வச்சுருந்தால நான் பெயிலபிள், கிலோ கணக்காக வச்சுருந்தா. தேனியில் இவரை கைது செய்யும் போது இவருடைய 3வது தான் ஒரே ரூமில் இருந்தாங்க, 2 ரூம். இவருடைய சிஷியனுக்கு 1 ரூமில், அவரும் 1 ரூமில் இருந்தார். சவுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் மாட்டுவோங்கிறது அவர் நினைத்து கூட பார்க்கல. அதனால தான் திருமாவளவனிடம் சரண்டர் ஆகி எப்படியாவது என்னுடைய கணவனை மீட்டுக் கொடுங்கன்னு நம்பர் 3 கடுமையாக போராடிட்டு இருக்கு. நம்பர் 3 ஏன் திருமாவளவனை சூஸ் பண்ணணும்? திருமாவளவன் தான் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு தெரிந்த தலைவர். ஏன்னா அந்த திருமாவளவன் எல்லா நிருபர்கிட்டையும் நல்லா இயல்பாக பழகுவார். இப்போ இந்த அம்மா நிருபராக இருந்து தானே கணவராக போயிருக்கு, அதனால் ஆங்கராக இருந்தால் கணவராக போயிருக்கு. அதனால் எளிய தலைவர், அவர் அடிமண்டலத்து வந்தது, அதனால் எந்த ஊடகவியலாளம் போனாலும் அவர் இயல்பாக பழகக்கூடியவர். அந்த வகையில் முதலமைச்சர் சொல்லுங்கள், நாங்கள் இதோடு தெரிஞ்சிடுறோம், இதுதான் சொல்லப்பட்டோம். இதுக்கு அவர் தலை அசைக்கவில்லை, ஆனாலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், நீங்கள் 2வது மனைவி நிலவு மொழி என்ன போடுதுன்னா, இந்த சொத்துக்களை எல்லாம் யார் பராமரிப்பது? பழங்குடியில் சொத்து இருக்குது, வாரிசு இருக்கான், குழந்தை இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் 3வது மனைவி தான் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மனைவியாக எல்லா பக்கம் அந்த அம்மா நேரடியாக போய் சவுக்கு மனைவியும் நேரடியாக சொல்லுது. இது தவிர்க்கப்பட வேண்டும். இதை வந்து நம்ம 2வது மனைவி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறையில் வரும், எவ்வளோ சொத்துக்கள் மீட்கப்படும், எவ்வளோ சொத்துக்கள் அரசு எடுத்துக்கும், இதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2014 மகாலட்சுமி அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்களுமே ஸ்பாட்டில் இருந்திருக்கீங்க. ஆக்சுவலி அங்கே என்ன தான் சார் நடந்தது? இல்லை, அந்த ப்ரெஸ் மீட்டை நான் தான் ஏற்பாடே பண்ணேன். என்னன்னா, சிடி செல்வம் உயர் நீதிமன்ற நீதிபதி, அவர்கிட்ட அவர் கோர்ட்டில் சங்கர சுப்பம் மகாலட்சுமியும் போய் சொல்கிறாங்க, சவுக்கு என்னை வந்து தவறாக போடுறாரு, ஒரு பெண்ணு கூட பார்க்காம. அதை சங்கர சுப்பம் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மகனுடைய கொலை வழக்குன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன், நானே தடை தழிச்சிட்டதாக பதிவு போடுறாருன்னு. அப்போ அவர் 2 விசாரிச்சுட்டு, இது என்ன ஒரு ஊதா கலரு எல்லோ
ஜேர்னலிசம் இருக்குன்னு ட்ராய்க்கு இது தடை பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார். ட்ராய் வந்து அவருடைய அப்போ பிஎஸ்என்எல் தான், பிஎஸ்என்எல் இணைப்பை ரத்து பண்ணி சவுக்கு முடக்கப்படும். ஒரு முறை இருமுறை இல்லை, சவுக்கு இணையதெல்லாம் பல முறை முடக்கப்பட்டிருக்கு. இப்போ தன்னுடைய ஒளிபரப்பை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டதுன்னு போடுறாங்கள, அப்பவே நடந்தது, உயர் நீதிமன்றம் தடை போட்டுது. இந்த காலகட்டத்தில் அவரை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் கிளப்பு கூட்டம் பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கூட்டம், அஜீதாவையும் கோபாலன் அவர் பழைய பிபிசி ரிப்போர்ட்டர். அப்போ நான் தான் அந்த முதல் பத்திரிகை சந்திப்பில் கேட்குறேன். நீங்கள் ஏன் அந்த பத்திரிகை சந்திப்பை ஏற்பாடு செஞ்சீங்க? ஏன் ஏற்பாடு செஞ்சேன்னா, அருமையான கேள்வி, யாருக்குமே போய் சேரலை. மகாலட்சுமி வழக்கை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சங்கரசுப்பு எடுக்கிறார். சங்கரசுப்பு எடுத்த பிறகு சங்கரசுப்பை தன்னுடைய மகனுடைய கொலை வழக்கில் தடயங்களை மறைக்கிறாருன்னு சவுக்கு இணையதளத்தில் வருது. வந்த உடனே சங்கரசுப்பு எனக்கு ஒரு சகோதரர் வழக்கறிஞர், எனக்கு என்னுடைய வழக்கெல்லாம் நடத்துகிறவர், கூப்பிட்டு பாண்டியன் உங்கள் ப்ரெஸ் கிளப் ஆட்கள் என்னை இப்படி போடுறாங்கிறார். உடனே நான் என்ன பண்ணுறேன், உடனே நான் அப்போ மறைந்த அன்பு லைனுக்கு போகிறேன். யோ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு, சங்கரசுப்பு மகாலட்சுமி கேஸை நடத்தக்கூடாது, விலக சொல்லுங்கிறார். அப்போ நான் சொன்னேன், ஒரு வழக்கறிஞர் எந்த வழக்கை நடத்தணும்னு அடுத்த முடிவு பண்ணால் வழக்கறிஞர் அல்ல, அவருக்கு கிளைண்ட்டு கொடுக்குற கேஸை அவர் நடத்துகிறார். இல்லை மகாலட்சுமி கேஸை நடத்தக்கூடாது, மகாலட்சுமி கேஸை அப்படி தான் போய் நடத்துவார். நீ அவர் எதுக்குறதா இருந்தால் நான் அவரோட நிற்கிறேன், நம்ம ரெண்டு மோதிக்கலாம் அன்புலங்களை சொன்னது. அடுத்த நேரம் கோசல் லைனுக்கு போனேன், கோசல் போய் செத்து போயிட்டான், அவனும் செத்து போயிட்டான், அவன் செத்து போயிட்டான், இப்படி தான் சாவானுங்க. ஏன்னா கொஞ்சம் நஞ்ச பேருடைய வயிற்றுச்சலையாக கூட்டிக்கிட்டானுங்க. அப்போ கோசல்ட்டு போய் சொன்னேன், யோ என்னையா கோசல், அப்போ சவுக்கு வந்து குமுதத்தில் வேலை பார்க்குறாரு, சவுக்கு 50,000 ரூபா சம்பளத்துக்கு எங்கே வேலை பார்க்குறாரு குமுதத்தில். அஃபிஷியலாவா அன் அஃபிஷியலாவா? எனக்கு அஃபிஷியலாக தான், சவுக்குன்னு பேர் வரும்போது எப்படி அன் அஃபிஷியல் வேலை பார்க்க முடியும், ஒழிஞ்சுக்கிட்டே வேலை பார்க்க முடியும். இல்ல அவர் இது வரைக்கும் குமுதத்துல வேலை செஞ்சுன்னு சொல்லவே இல்லையா? இல்ல இல்ல நான் சொல்றேன்ல, அவர் எதைத்தான் சொன்னாரு, எதை சொன்னாரு? இப்ப சுபாஷினி பாண்டியன் ஒரு பொண்ணு வருது, அதை சொன்னாரா? அதெல்லாம் நிறைய வருது, ஒன்னு ரெண்டு இல்ல. நீங்க பல பெண்கள் அந்த பொறுத்துல இருந்து வர்றாங்க. கோசலுக்கு போன் பண்ணி சொன்னேன், இப்படி மிரட்டான ஐயா, சரி நான் பாத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன். சவுக்குல எனக்க போனேன், யோ என்னையா இப்படி, நான் சவு கூட பேசுவேன், என்னையா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை அவரை விலக சொல்லுது, விலக விலக முடியாது, முடிஞ்சா உனக்கு முடிஞ்சா நீ பார்த்துக்க, எனக்கு முடிஞ்சா நான் பார்த்துக்கிறோம். நான் இப்போ இலங்கைக்கு போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்து எல்டி அடுக்கில் பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன், நீ முட்டுக்காட்டிலேருந்து கதை விட்டுட்டு இருக்கிற, எனக்கு ஒரு பேட்டி விடுனாப்புல. அப்போ வந்து யூடியூப் கிடையாது, அப்போ வந்து இணையதளம் தான். அப்போ நானும் ஒரு பேட்டி கொடுத்தேன் சவுக்கில். அப்போது இவ்வளவு நடந்தது, நடந்த பிறகு இவர் ரெண்டு பேரும் போய் உயர்நீதிமன்ற நீதிபதி சிடி செல்விட்ட போய் சொல்கிறாங்க, இப்படியான பிளாக்மெயில் பட்டு அவரோட தடைப்பட உத்தரவு போட்டு அதை தடை பண்ணிட்டார். தடை செய்த உன்னையும் உடனடியாக பத்திரிகை ஊடக சுதந்திரம் சங்கரசுப்பால் முடக்கப்பட்டது சொன்ன உன்னையும் சங்கரசு நம்ம யாரையும் முடக்கலை, நம்ம யாருக்கும் எதிரான ஆட்கள் இல்லை, அதனால் நம்ம யாருங்கிறத சொல்லிடுவோம், ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுங்கிறார். நான் தான் பணத்தை கட்டி ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுறேன், மகாலட்சுமி அதில் கலந்துக்குது. அவங்களுக்கு என்ன ரோல் இங்க? அதாவது ஓகே, அவங்க மேல அவதூறு பழக்கிறதுனால வந்திருக்காங்க. நீங்க என்ன கொடுமைனா, அந்த அம்மாவுக்கு பனிமலருக்கும் குடும்ப சண்டை, பனிமலரா சவுக்கு மீட்டர் போட்டுட்டு இருக்காரு, இதுதான் இதெல்லாம் சொல்ல மறுக்கிறாங்க. நீங்க இவருடைய பட்டியல் எடுத்தீங்கன்னா, நீங்க அந்த காலத்துல பல ராஜாக்கள் 500 பேர் வச்சிருந்தாலும் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் தாண்டும் சவுக்கு. ஆமா ஆமா, அதாவது எந்திரிக்கே நிக்க முடியாதவனுக்கு ரஜினி சொல்ற மாதிரி 86 முண்டாண்டியாடா, இந்த கதை தான் சவுக்க. சவுக்கை பொறுத்த வரைக்கும் ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பு போ சக்கரைங்கிற மாதிரி எவ்வளவு பத்திரிகையெல்லாம் புரோக்கருங்க, எல்லா தரகர்கள். அப்ப இவர் அந்த தரகர் வேலையை பெருசா செய்யும் போது பெரிய அளவுல பேசப்படும், இதுதான் கதை. அப்ப அந்த ப்ரெஸ் மீட்டை நான் ஏற்பாடு பண்ணா, ப்ரெஸ் மீட்டை இல்லைன்னு பாதி பேர் சொல்றான் சவுக்குக்கு ஆதரவா, இதெல்லாம் மீறிதான் இவ்வளவு கூட்டம் கூட்டம். அது அப்பவே பல நிறைய பேர் கூட சண்டை எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு சொல்றான். இவ்வளவு மட்டமான பயிலுக்கு போற அந்த ஃபீல் இருக்கான் பாருங்க, அயோக்கிய பயிலுங்க.
குண்டாட்டி பிள்ளைக்கு கூட உண்மையான இல்லாத பயிலுக்கு பூரா இங்கே மீடியட்டாக இருக்கான், பஞ்சரிக்கலாம் இருக்கான். ஆ யோகி பயலுக்கு அத்தனை அக்கிருஷ்ணன் வந்து இதை சேர்ந்துட்டாங்க மீடியாவில், அவ்வளோ பேருக்கு புகழிடம் எது ப்ரெஸ் கிளப் தான். ஆ ப்ரெஸ் கிளப்ப தரமட்டம் பண்ணா இந்த உண்மையாக அயோக்கிய தரம் தரமட்டம் ஆயிடும். ப்ரெஸ் கிளப்ப எப்போ புல்டவுசர் வச்சு உடைக்கும் நாள் என்னாலோ அந்நாளே நன்னாள் இந்த நாடு உருப்படும். ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இலங்கை சிங்களவோட காசை வாங்கிட்டு இவருடைய சிங்களம் சொல்ற நடந்தது, அது இடிக்கணுமா இடிக்கூடாதா? இடிக்கிற 100 பேர் வந்துட்டான், நான் தான் தடுத்தேன். ஆ இடிக்கிறதுக்கு 100 பேர் வந்துட்டாங்க, ஏன்னா அது ப்ரெஸ் கிளப்ல உட்காந்துட்டு தமிழர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டு இருக்கானுங்க. பிரசாத் கிஷோர் எந்த பத்திரிகை வேலை பார்த்தா அவனை பத்திரிகையாளராக உருவாக்கி வச்சிருக்கானுங்க. ப்ரெஸ் கிளப் அயோக்கிய பயிலு கிஷோர் கே சாமி 15 கிலோ தான் பாடி இருக்கும், அதில் ஒரு பீடி, அந்த பீடி பாடி குண்டாசு பிடிச்சி போட்டாங்க. ஆ இல்லை லாலா கடை முட்டாய் கடை சேர்த்தவன், ஆ பி எங்கள் பீகாரில் ஜிலேபி செஞ்சு விற்கிற பையன் அவனை தான் பத்திரிக்கையாளர். ஆ முட்டாய் கடை வச்சு நடத்துகிற பயலுங்க அவன், அவளெல்லாம் வந்து சவுக்கு சவுக்கு அன்பழக அப்பவே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லாம் கட்ட பஞ்சாயத்து கும்பல், எவன் கிடைச்சாலும் வசூல் பண்ணிருது. பட் பேசுறதெல்லாம் நேர்மையானவன் மாதிரி பேசுறாங்களே. ஆமா நீங்க அயோக்கியம் போறா அயோக்கியன சொல்லுவான், நான் பிராடு பயலுங்க நான் சீட்டிங் பண்ணிருவேன் சொல்லுவான், ஏங்க நான் காமராஜ் கக்கனுடைய வாரிசுங்க தான் சொல்லுவான், ஏமாத்திரம் பூரா. உண்மையான காமராஜ் கக்கன் வாரிசு சொல்லவே மாட்டான், இந்த பிராடு பயலு பூரா அப்படித்தான் சொல்லுவானுங்க. காரணம் ஒவ்வொருத்தரும் பல லட்சம் பல கோடி வச்சிருக்கானுங்க, காரணத்துக்கு இடம் இல்லாமல் பல கார் நிற்கிது பிரச்சனை வராண்டாவில். இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம்தான் இந்த தமிழ்நாட்டு மக்களை பாவம் பொய்யா சொல்லி அயோக்கியத்தனமாக சொல்லி மக்களை குழப்பி திசை திருப்பி ஏமாற்றி வசூல் பண்ணி பல கோடி சம்பாதிக்கிறப்ப இடம் தான் சட்டவிரோத இடம் தான் பிரச்சனை. சவுக்குக்கு பல மனைவிகள் இருப்பதாக சொன்னீங்க, அவருடைய உண்மையான மனைவி அவருடைய உண்மையான மகன் அவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டில் சொல்லியிருந்தாரு, இந்த தகவல் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது பெரிய பாவம், அந்த பொண்ணும் 2000 கொச்சைப்படுத்துறதா சொல்ல சகோதரி மாதிரி தான், அந்த பொண்ணையும் ஒரு குடும்பத்தை கெடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தான். அந்த பொண்ணையும் ஒரு குடும்பத்தை கெடுத்து வேற ஒரு நல்ல குடும்பமாக அந்த மாதிரி இருந்தது, அதை கெடுத்து தான் கூப்பிட்டு வந்தான். அந்த பாவம் தான் இப்போ அவனை உள்ளே சுற்றுது. ஆ நம்பர் 3க்கு ஒரு பையன் இருக்கா, 7 வயசுல கல்யாணம் ஆனவங்களை தான் டார்கெட் பண்ணி. ஆமா 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 இதுதான் வேலையே, குடும்பத்தை கெடுக்கிறதா இவன் வேலையே. பல குடும்பங்களே கெடுத்த பையன்தாங்க இவன், நல்லாவே இருக்க மாட்டான். அத்தனை சாபம், ஸ்ரீமதி சாபம் தான் இப்போ அவனை சுத்துது. மகாலட்சுமி சாபம், ஸ்ரீமதி சாபம், சங்கரசுப்பு மகன் சாபம், இப்படி பல பேருடைய சாபம் தான் சவுக்க சுற்றுது. சுவாதி பாவம், கொஞ்ச நஞ்ச பாவமா பாவம் மூட்டைவன். ஏன் அதே போல ஸ்டெர்லைட்டுக்கு, ஸ்டெர்லைட்டில் அவ்வளோ பேர் ஸ்லோலின்னு ஒரு பெண்ணா வாயை துப்பாக்கி வச்சு கொண்டாங்க, அதெல்லாம் பொய், அதெல்லாம் கிடையாது. இப்போ போலீஸுக்கான புரோக்கர், போலீஸுக்கான தரகர் புரோக்கர், அப்போ போலீஸுக்கு ஆதரவா ஈழப் பிரச்சனை நடக்கிற பொழுது ஈழப் பிரச்சனையை மக்களுக்கு எதிராக சிங்களனுக்கு ஆதரவாக இருந்த பயவன். திமுகவை ஒழிச்சிடுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு சமீபத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சவுக்கு மீடியாவும் இல்லை, அவருமே ஜெயிலில் இருக்காரு. இவருக்கு இப்படி தைரியம் வருவதற்கு காரணம் என்ன? 2 போலீஸ் உயர் அதிகாரிகள், யார் யார் யாரோ எக்ஸ்ஆர் ஒய் எல்லாம் தெரிஞ்சுங்க. திமுக தலைமை ஒரு காலத்தில் குட்கா கேஸை அடிக்க சொல்லி வேடிக்கை பார்த்தாங்க, குட்கா கேஸை பேசினான். அப்போ அமைச்சர் ரமணா இவனுக்கு பணம் கொடுத்தாரு, செந்தில் பாலாஜி பணம் கொடுத்தாரு, எல்லாம் கோடிகள் தான். அப்புறம் அண்ணாதிமுக பிஜேபி பின்னணிக்கு போயிட்டான், அண்ணாமலைக்கு ஆதரவாளராக இருந்தான். அப்போ நிறைய அந்த காசா கிராண்டு, பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனு, ஜெயின் பில்டர்ஸு, இப்படி பல கட்டுமான நிறுவனங்களை பேசி இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டுருவேன், ஐடி ரைடு விட்டுருவோம், இடி வந்துடுன்னு கோடிகளை வாங்கினான். அண்ணாமலை அன்னைக்கு பேக்ரவுண்டு, இப்போ பிஜேபி அண்ணாதிமுக சண்டை முடிஞ்சது, இப்போ வேலுமணி சப்போர்ட். இப்படி ஏதாவது ஒரு பெரிய நபர்களை பிடித்து வைத்து கொண்டு தான் கோடிகளில் மிதப்பது தான் வேலை. பிஎம்டபிள்யூ கார் 80 லட்சம் ரூபா ஒரே பேமெண்ட் கொடுத்து கார் எடுக்கிறார், இதெல்லாம் ஏது எங்கிருந்து வந்தது? அன்னைக்கே லஞ்ச ஒழித்துறை போய் ரெடி பண்ணியிருக்கணும், அதெல்லாம் பண்ணலை.
அப்போ இப்போ திமுகவுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இப்போ திமுக போட்ட பெல்லிக்ஸும் சவுக்கும் போட்டு விழுவிழு விழுக்கிறாங்க. இப்போ தான் திமுக அப்படியே முடிச்சுக்குது. மீளா துயரத்தில் மீளா தூக்கத்தில் இருந்த திமுக இப்போ தான் முடிச்சு நீங்கள் அந்த பெண் போலீஸை பேசுறதுக்கு பின்னாடி குண்டாஸ் போடுது. இதெல்லாம் எப்போ போட்டுக்கணும் குண்டாஸு? திமுக வந்த உடனே குண்டாஸ் போட்டுருக்கு. அதிமுக தரப்பு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்து சவுக்கு தரப்புக்கு கிடைக்குது. எடப்பாடிக்கும் சவுக்குக்கும் என்ன தொடர்பு, என்ன பின்னாடி டீலிங் நடந்திருக்கு? இல்லை, எடப்பாடி ரெண்டு முறை சந்திக்க முயற்சி பண்ணி காத்து கிடக்கலாம், சந்திக்கல. எடப்பாடி ஒரு மானஸ்தன். வேலுமணி தான் முழுக்க முழுக்க சப்போர்ட்டு சவுக்குக்கு. மணலில் நிறைய பணம் வருது. காரணப்பட்ட குவாரியில் டெய்லி 10 கோடி ரூபா வருது வேலுமணிக்கு. அதில் பணம் கொடுக்குறாரு சவுக்குக்கு. இதுதான் அவருடைய இவ்வளோ பெரிய ஆட்டத்துக்கான காரணம். எடப்பாடி அவர்கள் ஏன் சவுக்கோட ஆதரவை கேட்கணும், என்ன அவசியம்? சவுக்கு ஆதரவு கேட்கல, இவன் ஆதரவு கொடுக்குறான் வாண்டடா. சரி, கொஞ்சம் நிறைய செய்தி ஆகுது, நிறைய டேமேஜ் பண்ணுறான். ரைட்டு, குடநாடு கேஸ் தொட்டுறாதப்பா, அதுக்கு ஒரு 10 கோடி ரூபா எடப்பாடியே கொடுக்குறாரு. குடநாடு கேஸு, குடநாடு கேஸில் என்ன டீலிங் நடந்தது? இது எல்லாமே வைரலாக போயிட்டுருக்கு இப்போ. ஆமாம், அதாவது கனகராஜ் கொல்லப்பட்டது மல்லிகா நல்லுசாமியுடைய காரில். அந்த மல்லிகா நல்லுசாமி சவுக்கு சங்கருக்கு நெருங்கிய நண்பி, நெருங்கிய நண்பி. ஜெயா டிவி ரிப்போர்ட்டராக இருக்கிற சோனியா அருண்குமார், மல்லிகா நல்லுசாமி, சவுக்கு சங்கர் எல்லாமே நண்பர்கள். அப்போ உண்மைகளை மறைப்பது, உண்மைகளை கொள்ளுவது, உண்மைகளை எரிப்பது, பழிப்பது தான் இவருடைய வேலை. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் ஒரு மௌன யுத்தம் நடைபெறுவதாக ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? இல்லைங்க, அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை அதுதான் உலகத்திலே அதிகாரமிக்க அமைப்பு. அதை எதிர்க்கக்கூடிய வலிமை உள்ளவ யாருமே இதுவரை இருந்ததாக வரலாறு இருந்ததாக வரலாறு. நீங்கள் அத்வானி பலமுறை ரத யாத்திரை பண்ணி பிஜேபியை அதிகாரத்தை கொண்டு வந்தவர் அத்வானி. அத்வானியை விட ஒரு இளைஞன் மோடி. குஜராத் சிஎம்மாக இருந்து இந்திய பிஎம்மாக வருவதற்கு இவர் தான் சரிங்கிறாங்க. அத்வானியுடைய சிஷியன் அத்வானி எதுக்குறாரு? 2வது நாள் அத்வானி வீட்டில் போய் படுத்துட்டார். மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் 2 நாளில். அந்த 2 நாளில் என்ன நடந்தது? அத்வானியை கூப்பிட்டு அரசியல் விட்டு வெளியே போயிரு, கட்சியில் நீக்கப்படுவாய், மிரட்டப்பட்டிருக்க, உன்னுடைய அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். இதுதான் அரசஸ் அமைதியை வீட்டு போய் படுத்துட்டு மோடி வாழ்கிட்டு போயிட்டார். இப்ப அதே தான் மோடிக்கு அதே நிலைமை வந்திருக்கு. காம்படிஷன் யோகி ஆதித்யநாத், யாராவது ஒரு எக்ஸ்ஆர் ஒய் புதுமுகம் தேவைப்படுது. மோடி முகத்துக்கு மீது நிலைமையாக நிறைய கறி பூசப்பட்டு விட்டது. அதனால மோடி மீண்டும் பிரதமர் ஆனாலும் ஆகலாம், வேற்று யாரா ஒருவாள் பிரதமர் ஆனாலும் ஆகலாம், தொங்கு பாராளுமன்றம் அமைச்சாலும் அமைக்கப்படலாம். ஆனால் கண்டிப்பாக பழைய மெஜாரிட்டியோட பிஜேபி வராது. பிஜேபியுடைய அரசியல் நாட்கள் எண்ணப்படுகின்றது. ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் கடவுள் சொல்லிட்டு சொல்றாங்க, ஆனால் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தமே அதுக்கு எதிராக தான் இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் அங்கே கடவுளே தவிர பெரிய கடவுள் யாருமே இல்லை. இது ஒரு மூடத்தனமான முட்டாள்களுடைய பிதற்றம். ஜூன் 4க்கு பிறகு, அதாவது ஆட்சி மாற்றம் வந்தால் பிடிஆர் அவர்கள் மத்திய அமைச்சர் ஆகலாம்ங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. ஆட்சி மாற்றமே வாய்ப்பு இல்லையா? இல்லை, ஆட்சி மாற்றம் வரும். காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக அதிகாரத்துக்கு வரும். அப்படி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது திமுகவில் இருந்து காங்கிரஸ் கூட்டணியில் அமைச்சராவதற்கு டிஆர் பாலு இருக்காரு, ஜெகத்ரட்சகர் இருக்காரு, இப்படி துரைமுருகன் பையன் இருக்காரு, நேரு பையன் இருக்காரு, இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க. இதையெல்லாம் மீறி பிடிஆர் அமைச்சராக வருவார் என்று எதிர்பார்க்க முடியாது. முதலமைச்சருடைய அபிமானம் அவருக்கு இல்லை, அதனால அந்த வாய்ப்பு இல்லை. அகில இந்திய லெவலில் ரிசல்ட் வந்து எதை நோக்கி போகும் நினைக்கிறீங்க? பாஜகவா இல்லை எதிர்கட்சிகளா? இல்லை, எதிர்கட்சிகள் தான் ஜெயிக்கும். பாஜகவுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு.
பட் 400-க்கு 400 சொல்லிட்டு வர, அது 400-500 கூட சொல்லலாம். ஆனா மக்கள் அப்படி இல்லை. பிஜேபியினுடைய அரசியல் நாட்கள் முடிந்து விட்டது. தொடர்ந்து பேசும் உங்க கருத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.